அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். போன முறை நான் கர்த்தருடைய செய்தி கொடுக்கும்போது தேவன் ஒருவரே, தெர் இஸ் ஒன்லி ஒன் காட் என்ற தலைப்பில் பேசினேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைய செய்தியும். இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான தேவர்கள் தேவதைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிற்கும் குறைவான அதிகாரங்களும் வல்லமையே தான் இருக்கின்றன. ஒரு கிராமத்தில் காவல் தெய்வம்னு சொன்னால் அந்த காவல் தெய்வத்துக்கு அந்த கிராமம் வரையும் தான் அதிகாரம் உண்டு. ஆனால் கர்த்தரோ சர்வ வல்லமை உள்ளவர் தேவர். வானங்களை உண்டாக்கினவர் கர்த்தர் என்பதை நாம் போன பகுதியிலே பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 96:4-5 கர்த்தர் பெரியவரும் மிகவும் தோத்தரிக்கப்படத்தக்கமானவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கிறவரே, சகல ஜனங்களின் தேவர்களும் விக்கிரகம்தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட அதே ஒரே தேவன் எப்படி இரட்சகராக செயல்பட்டார், அவருடைய நாமம் என்ன, அவருடைய நாமத்தை நாம் நோக்கி கூப்பிடும்போது நம்ம கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பதை பார்க்கப்போம். தேவாதி தேவன் இந்த உலகத்தை படைத்து மனிதன் அந்த படைப்புகளையெல்லாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அது மாத்திரமல்ல, மனிதன் தேவனை நினைக்கவும் அவரை தேடவும் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்தபோது, அக்கிரமம் பெருகின போது கடவுளுடைய தண்டனையும் வந்தது. அவ்வப்போது கடவுள் ஜலப்பிரளயத்தினாலும் வாதைகளினாலும் மக்களை தண்டித்தார். ஆனாலும் கூட தன்னுடைய சாயலில் உருவாக்கின மனிதன் எப்படியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய வாஞ்சையாக இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:11 சொல்லுகிறது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஐ ஈவன் ஐ ஆம் த லார்ட், பிசைட் மீ தெர் இஸ் நோ சேவியர். ஆகவே அந்த இரட்சகர் எப்படி இரட்சிக்கர் வல்லவராக இருந்ததுன்னு பார்க்கும்போது வேதத்தில் நாம் இந்த இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறு கர்த்தரால் இரட்சிக்கப்பட்டார்கள் என்பது தான் சிறந்த உதாரணம். இந்த இஸ்ரவேல் புத்திரர் ஏறக்குறைய 430 எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்தியர்களை அவர்களை அடிமைப்படுத்தி வேலையை வாங்கினார்கள். இது ஆண்டவருக்கு இந்த எகிப்தியருடைய கூக்குரல் கேட்டது. யாத்ராகமும் 3:9 பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரனுடைய கூக்குரல் என் சந்நிதி வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்று சொல்கிறார். அதனால் அந்த மக்களை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தில் பிறந்து அற்புதமாக காப்பாற்றப்பட்டு ஒரு எகிப்திய இஸ்திரியால் வளர்க்கப்பட்டு எகிப்திய கலைகளெல்லாம் தேர்ச்சி பெற்று எகிப்திய பண்பாட்டை அறிந்திருந்த மோசே என்ற ஒரு மனிதன் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதன். அந்த மனிதனை கொண்டு ஏறக்குறைய 20-22 இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். எகிப்திய மன்னன் பார்வோனிடமிருந்து பாடுபட்டு விடுவித்து அவர்களை அழைத்து கொண்டு மோசே முன்னிலை செல்கிறார். போகிற வழியிலே செங்கடல் வருகிறது. செங்கடலை தான் அவர்கள் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. செங்கடலை கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து ஜலமானது இரண்டாக பிரிந்து அதன் வழியிலே வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் மக்கள் சென்று அக்கறை அடைந்தார். யோசித்து பாருங்க, ஒரு கடலில் வெட்டாந்தரை ஏற்பட முடியுமா? அதற்கு பின்னால் வந்த இந்த எகிப்தியரோ அதில் மூழ்கி மாண்டு இறந்து போனார். ஆகவே இது ஒரு சாதாரண மனிதன் செய்யக்கூடிய சாத்தியமான காரியம் அல்ல. இது கடவுளுடைய வல்லமையினால் செய்யப்பட்ட ஒரு அசாத்தியமான காரியமாகும். ஆகவே தேவன் அங்கே மக்களை ரட்சிக்கிறதை நாம் காக்கும். உண்மையாகவே அவர் ரட்சகர் என்பது எப்படி நிரூபிக்கப்படுகிறது, எப்படி நிச்சயிக்கப்படுகிறது, எப்படி ஊர்ஜிதமாக்கப்படுகிறது
என்பதை நாம் பார்ப்போமானால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9:1-20 நாம் படித்து பார்க்கும்போது, அங்கு சவுல் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஒரு யூதன், நல்ல சட்டத்திட்டங்களை எல்லாம் தெரிந்தவன். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களை துன்புறுத்தினான், அவர்களை சிறைகள் அடைத்தான், அவர்களை கொலை செய்யவும் காரணமாக இருந்தான். அப்படிப்பட்டவன் ஒரு முறை பிரதான ஆசாரியிடத்தில் அனுமதி பெற்று இந்த இஸ்ரவேல் மக்கள் இயேசுவினுடைய சீடர்கள் யாரையாவது புருஷராகி ஸ்திரீயாளர் பார்த்தாலால் அவர்களை கட்டி அவர்களை எருசலேமுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தமஸ்கருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கவுக்கு நேராக போகிறான். அவன் தமஸ்கவுக்கு சமயமான போது வானத்திலிருந்து சடிதியாக ஒரு வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. அவன் தரையிலே விழுந்தான். அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் அவன் கேட்டான், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக சொல்றேன். பாருங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று வானத்திலிருந்து அந்த சத்தம் வந்தது. இந்த சத்தம் ஒரு மலையிலிருந்தோ ஒரு சமுத்திரத்திலிருந்தோ ஒரு பாதாளத்திலிருந்தோ வரல. வானத்திலிருந்து நீ துன்பப்படுத்த ஆண்டவரே, நீ ஆண்டவர், நீர் யார், தெய்வமே நீர் யார் என்று கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, அந்த இயேசு தான் தெய்வம், அவர் ஒருவர்தான். இன்றைக்கு அநேகம் பேர் தயவு செய்து சிந்தனை செய்து பார்க்கணும். நீங்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறீர்களா? அவர்களுக்கு தீங்கிழக்கிறீர்களா? உங்களையும் பார்த்து கூட ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அல்லது கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு தீங்கிழக்கிறீர்களா? உங்களை பார்த்தாலும் கூட ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது கடினமாம். ஆகவே அவர் இரட்சகர், அவர் ஒரே தெய்வமாகிய ஆண்டவர், அந்த இயேசு என்பதை அங்கே நிரூபணமாகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு என்ற இந்த நாமத்தை பற்றி தான் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கணும். யாத்திராகமும் 15:11 சொல்லுகிறது, கர்த்தாவே எல்லா தேவர்களிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவனும் அற்புதங்களை செய்கிறோமாயே உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லுது. அதே மாதிரி எரேமியா 10:6 படித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று சொல்லு. ஆகவே அந்த இயேசு என்ற நாமம், அப்போ அந்த கடவுளுக்கு அந்த ஒரே தெய்வத்துக்கு கொடுக்கப்படுகிற நாமம் என்ன? இன்றைக்கு அந்த யெகோவா என்ற நாமமெல்லாம் மறைந்து அந்த யெகோவா என்ற நாமம் கூட பல பேர்களால் அழைக்கப்பட்டாலும் அவருக்கு இப்போது கூப்பிடுகிற நேரம் இயேசு. அந்த இயேசு என்ற அந்த நாமத்தில் கூப்பிடும்போது அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். முதலாவது நம்முடைய ஆண்டவருக்கு அவர் வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவர் பாருங்கள், அவருடைய இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் போதே அவருக்கு வந்து அந்த இயேசு என்ற நாமம் தான் கொடுக்கப்பட்டது. வானத்திலிருந்து வந்து தூதன் வந்து அவருடைய தாயாரக மரியாள் உடைய புருஷனாக நியமிக்கப்படுகிற யோசிப்பா சொல்கிறான், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். எனவே அவர் இரட்சகர் என்பது இங்கே நிரூபணமாக. அது மாத்திரமல்ல, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9:22 சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. இதை எல்லா மதங்களும் கூட ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த நோக்கமே ரத்தம் சிந்துவதற்காக. ரத்தம் சிந்தி மரித்தார், மரித்து 3 உயிரோடு எழுந்தார். ஆகவே அவருடைய ரத்தத்தில் பாவம் மன்னிப்பு இருக்கிறது. அவருடைய குமாரனாகிய 1:1-7 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த இயேசு என்ற நாமம், அப்படிப்பட்ட அந்த நாமத்தை ஆண்டவர்கள் ஆண்டவர் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களா? நிச்சயமாக அற்புதம் செய்யவல்லவரார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாது வெட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறான். அந்த வல்லமை உள்ள தேவன், அந்த ஒரே தேவன், ஒரே ஆண்டவர், அவர் இயேசு. அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றியோடு தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம்.
நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த அண்ட சராசங்களை படைத்த தேவன் ஒருவர் தான். நீர் எங்கள் இரட்சகர். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு, எங்களுக்கு இரட்சிப்பு உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்தே நன்றியோடு தோத்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் கண்ணீரை துடையும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்களுக்கு சமாதானத்தை அருளும் ஆண்டவரே. இப்போதும் கூட இந்த தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருப்பவர்களில் மாற்றுத்திறனாளிகளும் உண்டு. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிச்சயமாக என்னோடு பேசினார். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த உலகத்தின் போராட்டங்களோடு கூட, தங்களுடைய பலவீனங்களும் சரீர பலவீனத்தோடும் கூட அவர்கள் போராடிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நீர்தான் உற்சாகத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவரை தாங்கி ஆதரித்து கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியும், அவருடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. அவருக்கு சகாயர், அவர்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவர் உண்டு என்று அவர்கள் நம்பட்டு சுமா. ஆண்டவரே ராஜா, எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கிடைக்கட்டே ராஜா. இயேசு சுவாமி ராஜா, அரசாங்கமும் கூட அவர்களுக்கு மேலும் பல சலுகைகளை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், அவர்களுடைய வாழ்வு மலரட்டும் என்று ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற மாணாக்கர்களுக்காக செபிக்கிறோம். சிறியவர் முதல் பெரியவர்கள் வரையும் ஆண்டவரே அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும், அவருடைய விடாமுயற்சியை ஆண்டவரே நீர் அங்கீகரித்தரலும். ஆண்டவரே, ஞானத்தின் ஊற்றாகி உம்மிடத்திலிருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அல்லேலூயா. நன்றியோடு தோத்திருக்கிறோம். முதியவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. முதியவர்கள் முதிய வயதிலும் கூட கனி தந்து புஷ்டிமாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அவர்கள் உமக்கு கனிதந்து கணிதர்களாக இருக்க உதவி செய்யும், குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும், நல்ல ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறாச்சா. சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தூதர்களை கொண்டு எப்போது அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும், அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாச்சா. நன்றியோடுமை தோத்திரிக்கிறோம், 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 தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அரசியல்வாதிகளுக்காக செபிக்கிறோம். அரசியல்வாதிகளுக்கு கர்த்தரே ஆலோசனை கர்த்தராக இருப்பாராக, அவருடைய பணிகள் சிறக்கட்டும் சுமார். எங்களுடைய நாடு எல்லாவற்றிலும் உயர்ந்த ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அது மாத்திரமல்ல, வியாதியஸ்தர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு மேலும் நமக்கு தனி கரிசனை உண்டாயிற்று ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது வியாதியஸ்தல் மேல் கரிசனை கொண்டு அவர்களை தொட்டு குணமாக்கினீரே. நேற்றும் இன்றென்றும் மாறாதிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசுவே, அந்த வியாதியஸ்தர்கள் மேலே இறக்கமாயிரும், முத மனதுருக்கம் அவர்களை துரட்டும், உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் அவர்களை தொட்டு குணமாக்க ராஜா. நீர் குணமாக்குகிற தேவன் என்பதை அவர்கள் வாழ்விலே காணட்டும் சுவாமி. நன்றியோடு தோத்திருக்கிறோம், தோத்திருக்கிறோம், தோத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த நேரத்தில் எங்களை சொல்லி அவர் செவிப்பார் என்று நினைத்தோம், எங்களை சொல்லவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் 40:17 நினைக்கிறேன், அதில் தாவீது சொல்கிறாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஒருவேளை நான் உங்களை சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. நன்றியோடு தோத்திருக்கிறோம், தோத்திருக்கிறோம், தோத்திருக்கிறோம். உங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் இருதயங்களை பார்க்கிறவர், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். உங்கள் இருதயங்களை காண்கிற தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அந்த ஒரே தெய்வத்தை, அந்த இரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதம் கிடைக்கும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென்.